மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு பல பத்தாண்டுகளாக தீர்க்கப்படாத பல்வேறு பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்க்கமான தீர்வு எடுக்கின்ற ஒரு அரசாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய சமுதாய பெண்கள் முத்தலாக் நடைமுறையின் மூலமாக துன்புறுத்தப்பட்டு அவலத்திற்கு உள்ளாக்கப்படுவதற்கு எதிராக இஸ்லாமிய பெண்களே உச்சநீதிமன்றம் போனார்கள். ஆகவே உச்சநீதிமன்றம் முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தை பணித்தது. ஆனால் இதற்கு முந்தைய காங்கிரஸ் அரசிற்கு இதை செய்கின்ற எந்த விதமான தைரியமும் இருந்ததில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மோடி சர்க்கார் அதற்கு சுமூகமான தீர்வு கண்டு இந்த இஸ்லாமிய பெண்களின் வயிற்றிலே பால் வார்த்த சம்பவம் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே மாதிரியாக ஜவஹர்லால் நேரு அவர்களே சொன்னார், அரசியல் சட்டப்பிரிவு 370 போய்கொண்டு இருக்கிறது, இட் வில் டை சூன் அப்படின்னு. ஆனா அது நடக்கல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மீண்டும் பொறுப்பிற்கு வந்த பிறகு மோடி சர்க்கார் 370-35 இரண்டு சட்டப்பிரிவுகளையும் அரசியல் சட்டத்திலிருந்து நீக்கினோம். அதே போல 70 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டின் பெரும்பான்மை சமுதாயத்தின் 100 கோடி மக்களின் விருப்பமானது அயோத்தியிலே எம்பெருமான் ராமனுக்கு பிரம்மாண்டமான ஆலயம் கட்ட வேண்டும் என்பது. ஆனால் அது நடக்காமல் இருந்தது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் மிக சுமூகமாக எந்த சமுதாயத்திற்கும் வருத்தம் இல்லாத அளவிற்கு நாட்டிலே இதற்கு எதிராக எந்த விதமான ஒரு குரலும் கூட எழுப்பப்படவில்லை என்பதை நாம் மறுத்தளிக்க முடியாது. அதற்கு நேற்றைய முன்தினம் அயோத்தி ராமஜென்ம பூமியில் ஆலயம் அமைப்பதற்கான டிரஸ்ட் இப்பொழுது மத்திய அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மக்களுக்கு பாப்ரி மஸ்ஜித் அமைத்துக் கொள்வதற்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி 5 ஏக்கர் நிலமும் அரசாங்கம் கொடுத்திருக்கு. அதே போல இந்த நாட்டில் தீவிரவாதத்தை பணம் கொடுத்து ஆதரித்து வளர்க்கின்ற நபர்கள் கூட தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய முடியும் என்று என்ஐஏல கொண்டு வந்த திருத்தம். இப்படியெல்லாம் இந்த நாட்டில் ஒழுங்குமுறைப்படுத்துகின்ற ஒரு அரசாங்கமாக மத்திய அரசு இருக்கு. யோசிச்சு பாருங்க, 70 வருஷம் இந்த காங்கிரஸ் ஆட்சியில சீனாவுக்கு இந்தியாவுக்கும் எல்லை வர இருக்கப்பட்டிருக்கா? இல்ல பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் எல்லை வரையறுக்கப்பட்டிருக்கா? குடியுரிமை வரையறுக்க வேண்டாமா? எந்த நாட்டில் குடியுரிமை சட்டம் இல்லை? ஆகவே இந்த நாட்டில் நிரந்தரமாக ஒரு நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் அது வரணும்னா முதல் யார் இந்த நாட்டின் குடிமக்கள் வரையறுக்கப்பட்டாக வேண்டும், யார் யாரெல்லாம் அந்நியர்கள் வரையறுக்கப்பட்டாக வேண்டும். அதனால் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கின்ற முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, எந்த ஒரு சமுதாய மக்களும் எந்த ஒரு குடிமகனும் இந்த சட்டத்தின் மூலம் குடியுரிமை இழக்க மாட்டான். ஆனால் 47 இந்த நாடு பிரிக்கப்பட்ட உடனேயே பாகிஸ்தான் பங்களாதேஷ் பகுதியில் இருந்த இந்துக்கள் சீக்கிய பெண்கள் நடு ரோட்டிலே நிர்வாணப்படுத்தப்பட்டு கற்பழிக்கப்பட்ட சம்பவம் சரித்திர உண்மை, சரித்திர கலங்கம் அது. பாகிஸ்தான் பகுதியிலே இருக்கின்ற இந்துக்களும் சீக்கியர்களும் தலை வெட்டப்பட்டு உடலை மாத்திரம் ரயிலிலே வைத்து அனுப்பி வைத்தார்கள் இஸ்லாமிய மத வெறியர்கள். இதை யாராவது இல்லை சொல்ல முடியுமா? நடக்கல சொல்ல முடியுமா? தி ட்ரெயின் டு பாகிஸ்தான்ங்கிற புஸ்தகத்தை படிக்கணும் எல்லாரும். இந்த நாட்டில் சரித்திரத்தை மத சார்பின்மை என்கின்ற பெயரால் சரித்திரத்தை மறைக்க நினைப்பது மிகப்பெரிய தேசிய குற்றம் என்று நான் கூற விரும்புகிறேன். ஏன் இதெல்லாம் பாடப்புஸ்தகத்தில் இல்லை? இந்த நாடு பிரிக்கப்பட்ட பொழுது செய்த அட்டுழியங்கள், கேரளத்தில் மல்லபுரத்தில் நடந்த மாப்பிளா ரயட், நவகாளி கலவரங்கள், ஏன் சரித்திர புஸ்தகத்தில் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறோம்? அந்நிய முஸ்லீம் படையெடுப்பாடுகின்ற அட்டுழியங்கள், 800 ஆண்டுகள் இந்த தேசத்தில் எத்தனை கொடுமைகள், அது ஏன் மக்களுக்கு சொல்றதில்ல? ஆங்கிலேய கிறிஸ்தவ ஏகாதிபத்தியத்தின் மோசடிகள், அதை பற்றியும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறோம். சரித்திர புத்தகத்திலே மாற்றம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை இப்பொழுது அதிகமாக நமக்கு புரிய செய்திருக்கின்றன இந்த ஊடகங்களும் எதிர்கட்சிகளும். இவர்கள் என்ன விவாதிக்கிறார்கள்? இஸ்லாமிய நாடுகளாக அறிவிக்கப்பட்ட நாடுகள் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், அங்க முஸ்லீம்கள் இருக்கிற ஒரு பிரிவுக்கு அநீதி இருக்கான். ஆமா, இந்துக்களை மதம் மாற்றும் பொழுது என்ன சொன்னீங்க? இஸ்லாமில் ஏற்ற தாழ்வில் எல்லாரும் சமம் சொல்லி தானே மதம் மாத்தினாங்க. அப்ப இப்ப மாத்தனே எப்படி சொல்றாங்க?
அதுல வந்து அகமதியாசுக்கு அநீதி அழிக்கப்படுகிறது, அப்படி எல்லாம் பிரிச்சு பார்க்க முடியாது. முஸ்லிம்களுக்கு என்ற நாடு பிரிக்கப்பட்டு கொடுத்தாயிற்று. இந்த நாட்டில் மதத்தின் ரீதியாக இந்த நாட்டை வெட்டி பிளந்து பாரத தாயை ரத்த களரியாக்கிய காங்கிரஸ் இன்னைக்கு மீண்டும் ஒரு பிரிவினையை தூண்டும் இந்த விதத்தில் நடந்துக்கலாமா? அதோடு மட்டுமல்ல, 2003 டாக்டர் மன்மோகன் சிங் சொல்றார், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகளில் இருக்கின்ற வஞ்சிக்கப்பட்ட மத சிறுபான்மையினருக்கு குடியுரிமை கொடுங்கன்னு அத்வானிஜிட்ட கேட்கிறார் பார்லிமெண்ட்ல. அதை கொடுத்தா இப்ப கத்துவாங்களா இத்தாலிய சூனியா? சிந்தித்து பார்க்க வேண்டும். டாக்டர் மன்மோகன் சிங் இந்தியன்னால நியாயத்தை பேசினார், இன்னைக்கு ஃபாரினர்னால சோனியா காந்தியின் தலைமையில் காங்கிரஸ் தேச விரோத அமைப்பா மாறி போயிருக்கு. அது மட்டுமில்ல, திரு சீதாராம் யெச்சூரி அவர்கள் தலைமையில் சிபிஎம் மாநாட்டில் இதே வார்த்தை, அந்த நாட்டில் மத ரீதியாக வஞ்சிக்கப்பட்ட சிறுபான்மையினர். அப்ப எந்த அகமதியாக்காவும் அவங்க தீர்மானம் போடல சிபிஎம் மாநாட்டில். இந்த 6 பேருக்காக தான், யார் யாருக்கெல்லாம் இப்ப கொடுத்துருக்கோம் அவர்களுக்காக, இந்த சமுதாயங்கள் அந்த நாட்டின் சிறுபான்மையினருக்காக குடியுரிமை கொடுக்கணும்னு தீர்மானம் போட்டீங்களே, இப்ப எதுக்கு இருக்கிறீங்க? மோடி சர்க்காருக்கு எதிராக நீங்க அரசியல் நடத்துவதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, அது எதிர்கட்சிகளின் உரிமை. அதற்காக தேசியத்தை கேள்வி கேட்கலாமா? ஜின்னா பாகிஸ்தான் கோரிக்கை வைக்கும் பொழுது மிரட்டியது என்ன? எய்தர் கன்சீடு பாகிஸ்தான் ஆர் ஃபேஸ் சிவில் வார், ஒன்னு பாகிஸ்தான கூட இல்ல உள்நாட்டு யுத்தத்தை எதிர்கொள்ள தயாராகுன்னு. இன்னைக்கு பாகிஸ்தான் கொடுத்ததற்கு அப்புறமும் இங்கு மீண்டும் பிரிவினை ஏற்படுத்துவதற்காக உள்நாட்டு யுத்தத்தை காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக, ஆம் ஆத்மி கட்சி போன்ற தீய சக்திகள் இவர்கள் இப்பொழுது துவங்கி இருக்கிறார்கள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கம்பத்தில் இந்த சட்டத்துக்கு ஆதரவா நீ எப்படி ஓட்டு போட்டேன்னு இஸ்லாமிய மத பெரியர்கள் அவரை மீது நடத்திய தாக்குதலை உணர்வுகளை வெளிப்படுத்தியதாக ஒரு வெக்கங்கட்ட தொலைக்காட்சி கேட்கிறார். என்ன கேட்கறீங்க? அகமதியாசுக்கு நீங்க எப்படி பேச முடியும்? இஸ்லாமிய நாடு, இஸ்லாமியர்கள் வந்து வஞ்சிக்கப்பட்ட மத சிறுபான்மையின்னு எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி மதத்திலே இஸ்லாமுக்குள்ளேயே இந்த மாதிரி இருக்குமானால் இதுக்கு தீர்வுக்கு ஒரே வழி பிரிச்ச நாடை சேர்த்து பண்ணுவோங்கிறேன். வெக்கமே இல்லாமல் விவாதிக்கிறார்கள் டிவியில். அதோடு மட்டுமல்ல, இவர்கள் அனைவருமே ஏதோ ஒரு சக்தியால் வழிநடத்தப்படுகிறார்கள் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், டிஎம்கே, ஆம் ஆத்மி, ஊடக நெறியாளர்கள் எல்லாமே பான் இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலத்தின் கைக்கூலிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னா பிஎஃப்க்கு 120 கோடி பணம் வந்திருக்குங்கிறாங்க. ஏன்னா திமுக கையில் காசு இருந்தது, சிபிஐக்கும் சிபிஎம்க்கும் 15 கோடி 10 கோடி பணத்தை கொடுத்து சரி பண்ணீங்களா, விலைக்கு வாங்கினீங்களா அந்த ரெண்டு கட்சியும்? இன்னைக்கு வந்து ஹோல்டிங் கம்பெனி டிஎம்கே, மற்ற சப்சிடியரி கம்பெனி சிபிஐ சிபிஎம் அதானே. அப்ப நீங்க எல்லாரும் பிஎஃப் பின்னணி இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க நிரூபிக்கணுங்கிறேன் நான். அது மட்டுமல்ல, நீங்களா இவங்க அத்தனை பேரும் மதசார்பின்மையின் எதிரிகள். ராஜா பேசுறத வந்து ஆவேசமா பேசிட்டார், அது இதெல்லாம் பேசாதீங்க. இந்த நாட்டின் பகுதியா தானே பாகிஸ்தான் இருந்தது, பங்களாதேஷ் இருந்தது. அது பிரிக்கப்பட்ட பொழுது அவங்களும் அப்ப சொன்னாங்க, ஜின்னா சொன்னாரு, நாங்க மத சார்பற்றவரா இருப்போம். ஆனா இப்ப என்ன நாடா இருக்கு? இஸ்லாமிக் ரிபப்ளிக். அதனால நான் சொல்றேன், இந்த பாரத தேசத்தில் என்று வரை இந்துக்கள் பெரும்பான்மையோ அன்னி வரை தான் இது மதசார்பற்ற நாடா இருக்கும். தி மொமெண்ட் இட் பிகம்ஸ் ஹிந்து மைனாரிட்டி, இந்த தேசம் இஸ்லாமிய அரசா அறிவிக்கப்படும். ஆகவே மதசார்பின்மையை காப்பாற்றணும்னா இந்து பெரும்பான்மை தன்மையை நாம் காப்பாற்ற வேண்டியது அவசியமா இருக்கு. ஆகவே இந்த விஷயத்துல சந்தேக விதைகளை தூவி இங்கு கலவரத்தை உருவாக்குறதுக்காக இஸ்லாமியர்களை தூண்டி விடுறவர் அத்தனை பேரும் தேச துரோகிகள், மதசார்பின் விரோதிகள் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.